Om Sairam, Vanakkam. Welcome to Grandma's class. இந்த வீடியோல வந்து ரொம்ப முக்கியமான 5 பாயிண்ட்ஸ் பத்தி பேசலாம்னு இருக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் புதுசா கத்துக்கணும்னு விரும்புறவங்களுக்காக இந்த 5 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அவசியமா உங்களுக்கு தெரியும். இந்த 5 விஷயங்களை வந்து நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சு வந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க வந்து உங்களுடைய முயற்சியில வந்து வெற்றி பெறுவீங்க. அந்த 5 முக்கியமான விஷயங்கள்ல வந்து முதல் விஷயம் வந்து ஆர்வம். ஆ இன்ட்ரஸ்ட். இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒரு விஷயம் நமக்கு இல்லைன்னா எந்த காரியத்தையும் நம்ம செய்ய முடியாது. யாராவது ஒருத்தர் வற்புறுத்தினால மட்டுமே ஒரு காரியத்தில் நம்ம ஈடுபட்டோம்னா நம்மளால வெற்றி பெற முடியாது. நமக்காகவே அந்த விஷயத்தை கத்துக்கிறதுல ஒரு ஆர்வம் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ஆங்கில கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நமக்கே அது தோணுதல் எடுத்து அதற்கான முயற்சியில் அப்பதான் நம்மளால ஈடுபட முடியும். ஸோ ஆர்வம்ன்ற ஒரு விஷயம் வந்து நமக்குள்ள இருந்து வர வேண்டிய ஒரு விஷயம். அது இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து முதலாவது விஷயம். ரெண்டாவது இருக்கிற விஷயம் வந்து என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட் அப்படின்னு சொன்னா சூழ்நிலை. சூழ்நிலை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு நம்மளை சுத்தி இருக்கிற இடத்த வந்து அதுக்கு சாதகமாக நம்ம மாத்தி வச்சுக்கணும். அப்படி ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லைன்னா நீங்க வந்து மோட்டிவேட்டே ஆக மாட்டீங்க. அந்த மோட்டிவேஷனை வந்து நம்ம கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருக்கணும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க 40 வயசுல இது படிக்கணுமா 60 வயசுல இது கேட்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. இதனால என்ன பிரயோஜனம் அப்படிலாம் சில பேர் வந்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ண முடியும். அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் எல்லாம் நீங்க மனசுல எடுத்துக்காம உங்களை நீங்களே கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிட்டு வயசு வந்து படிக்கிறதுக்கு ஒரு தடை கிடையாது அப்படிங்கறத மனசுல ஏற்றிக்கிட்டு நம்ம வந்து தொடர்ந்து நம்முடைய சூழ்நிலையை சரிப்படுத்திக்கிட்டு ஏற்றுக்கிட்டே போகணும். மூன்றாவதா இருக்கிற விஷயம் வந்து எக்யூப்மெண்ட். எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொன்னா டூல்ஸ்னு கூட நீங்க வச்சுக்கலாம். நம்ம ஒரு விஷயம் படிக்கணும்னா அதுக்கு தேவையான சில ஆயுதங்கள் இருக்குது. அந்த டூல்ஸ் இல்லைன்னா நம்மளால படிக்கிறது கஷ்டம். இப்ப நம்ம ஒரு சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு சைக்கிள் உங்களுக்கு தேவை. ஒரு கொஞ்ச நாள் நீங்க படிக்கிற இடத்துல போய் சைக்கிள்ல வாடகைக்கு வாங்கி கத்துக்கிட்டா கூட அதுக்கு பிறகு ஓட்டி ஓட்டி நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் அதுல வந்து நீங்க மாஸ்டர் ஆக முடியும். ஸோ அந்த பிராக்டிஸை பண்றதுக்கு நமக்கு அந்த ஆயுதம் வந்து நம்ம கண்டிப்பா தேவை. அதுதான் இந்த இடத்துல எக்யூப்மெண்ட் சொல்றது. இப்ப நீங்க ஆங்கிலம் படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்காக புத்தகங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணணும். கிடைக்கிற சின்ன சின்ன புத்தகங்கள் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம திருப்பி பார்க்கும்போது நமக்கு அது உதவியா இருக்கும். அடுத்தது வந்து நேரம். நாலாவது விஷயம் வந்து நேரம், டைம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா டைம்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒதுக்குறதுக்கு கத்துக்கணும். நம்ம படிக்கணும்னு கத்துக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு வந்ததுக்கு பிறகு டைமை வந்து நம்ம நிச்சயமா ஒதுக்கணும். அந்த டைமை வந்து எப்படி ஒதுக்குறதுங்கிறதுக்கு ஒரு ரெகுலரைஸ் பண்ணிக்கணும். டெய்லி ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு 40 நிமிஷம் ஒரு மணி நேரம் இந்த காரியத்தை இந்த படிப்புக்காக நான் ஒதுக்குவேன் அப்படின்னு நினைச்சுக்கணும். நம்ம வேலைக்கு போறவங்களா இருப்போம், அதனால அதுக்கேத்த மாதிரி காலையிலயோ மாலையிலயோ எந்த நேரமோ அந்த நேரத்தை வந்து நம்ம சரிப்படுத்திட்டு அந்த ஒரு மணி நேரத்துல வேற எந்த ஈடுபாடும் இல்லாம நல்ல ஒரு குவாலிட்டி டைமா அந்த நேரத்தை வந்து நம்ம எடுக்கிற முயற்சிக்கு செலவு பண்ணணும். அடுத்ததா இருக்கிறது வந்து ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னா எந்த ஒரு காரியத்தையுமே வந்து நம்ம படிக்கிறதோட நிறுத்திட்டோம்னா முடியாது. அதை திரும்ப வந்து செய்து பார்க்கணும். செய்து பார்க்கலன்னா அது நமக்கு மறந்து போயிடும். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் போது உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி இருக்கும். ஆனா அடுத்த நாள் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எதுவுமே எல்லாமே மறந்து போயிட்ட மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அந்த ஹோம்ஒர்க் ஒரு விஷயத்தையே வச்சிருக்காங்க. அதான் குழந்தைங்களுக்கு கூட டெய்லி ஹோம்ஒர்க் கொடுக்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அன்னைக்கு படிச்ச பாடத்தை வந்து ஒரு தடவை வீட்டுல செய்து பார்க்கணும், இல்ல ஒருத்தர் தடவை வீட்டுல உள்ளவங்களுக்கு சொல்லி பார்க்கணும், இல்ல சொல்றத கேட்டு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம ஹோம்ஒர்க் செய்யணும். ஸோ இந்த 5 விஷயம் நான் சொன்ன இந்த 5 விஷயமும் முதலாவது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆர்வம், ரெண்டாவது வந்து என்விரான்மெண்ட் சூழ்நிலை, மூன்றாவது வந்து எக்யூப்மெண்ட் டூல்ஸ் வச்சுக்கலாம், நாலாவது வந்து டைம் அது வந்து குவாலிட்டி டைம், ஐந்தாவது வந்து ஹோம்ஒர்க். இந்த 5 விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்ம எடுக்கிற முயற்சியில படிக்கிற ஒரு விஷயத்துல வந்து மென்மேலும் மேன்மை அடைய முடியும். அதுல தொடர்ந்து ஈடுபட்டு உயர்வும் அடைய முடியும். ஸோ இந்த 5 பாயிண்டையும் நீங்க மனசுல வச்சுட்டு உங்களுடைய எந்த காரியத்தை நீங்க படிக்க போறீங்களோ அதுல வந்து ஈடுபாட்டோட செய்யுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை வாட்ச் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நன்றி. ஓம் சாய்ராம்.